السلام عليكم ورحمة الله وبركاته. الله நம்ம இங்க பல மடங்கு அடையாது.
இதே ரமலானை பெற்று இந்த தௌஃபீக்கை கிடைக்காமல் இருக்கிறார்கள். நமக்கு அந்த தௌஃபீக் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கினால்தான் இந்த அமல் என்னால் செய்ய முடிந்தது என்ற அந்த உறுதியான எண்ணத்தை உண்டாக்கிக் கொள்ளும் போது நான் இபாதம் செய்திருக்கிறேன், நோன்பு நோட்டிருக்கிறேன், இந்து வணங்கியிருக்கிறேன், குர்ஆன் ஓதியிருக்கிறேன், எத்தனையோ அடியார்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து கொண்டிருக்கிறார்கள், என்னை போன்ற சிறந்த மனிதர்கள் யார் இருக்கிறார்கள் போன்ற ஒரு பெருமையான எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே வந்துவிடக்கூடாது. நமக்கால் தான் தௌஃபீக் செய்தான், நாம் செய்திருக்கிறோம். நமக்கு அந்த வாய்ப்பை அல்லாஹ் கொடுக்கவில்லை என்றால் நானும் ஜீரோவாகத்தான் ஆகிறேன். எனவே இந்த நேரத்திலே நாம் சுக்ரு செய்யும் போது அல்லாஹ்வே எனக்கு நீ தௌஃபீக் செய்தாய், உன்னுடைய தௌஃபீக்கினால்தான் நான் இந்த அமல்களை எல்லாம் செய்தேன் என்று சொல்லும் போது அடுத்தடுத்து இன்னும் பல நல்ல அமல்கள் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் அல்லாஹ்விடம் இருந்து கிடைத்துக் கொண்டது. இரண்டாவது விஷயம், நான் நோற்ற நோன்பு இரவில் நின்று வணங்கிய வணக்கம், ஓதிய குர்ஆன், கொடுத்த ஜகாத்துகள் சதகாக்கள் எல்லாம் அல்லாஹ் இடத்திலே அது கபூலாக இருக்கிறதா, அல்லாஹ் அங்கீகரித்திருக்கிறானா என்ற ஒரு அச்சம் பயம் வர வேண்டும். பெரிய பெரிய இறை தூதர்கள் எல்லாம் எல்லா நல்ல அமல்களையும் செய்துவிட்டு செஞ்சு யாரெல்லாம் நான் இந்த விவாதத்தை செய்திருக்கிறேன், என்னிடமிருந்து இதை நீ கபு செய்வாயா என்று துவாக்கிறார். ரப்பனா தப்பல் மீன்னா செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவை கட்டி முடித்ததற்கு கட்டிக் கொண்டிருக்கும் போது செய்த துவாய் ரப்பனா தப்பல் மீன்னா, ரப்பனா தப்பல் மீன்னா லட்சம் லட்சமாக செலவு செய்து கோடி கோடியாக செலவு செய்து ஒரு பள்ளிவாசலை கட்டினோம், ஆனால் அல்லாஹ் அந்த பள்ளிவாசலை கபூல் செய்யவில்லை என்றால் அந்த காசுகளும் பணங்களும் அது குப்பைக்கு சமம், சாம்பலுக்கு சமம். எனவே நாம் தான் நோக்கு நோக்கி விட்டோமே, நாம் தான் கொடுத்து விட்டோமே, நாம் வராது கொடுத்து விட்டோமே, இனிமேல் நமக்கு என்ன இருக்கிறது, கடமை முடிந்துவிட்டது என்ற வரத்து தைரியத்தில் இருந்துவிடக் கூடாது. அந்த ஒரு விதமான அச்சம் நம்முடைய நோன்பு நோக்கம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதா, நம்முடைய ஜகா அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதா, இந்த நோன்பை கொண்டு அல்லாஹ்வின் பொருத்தம் நாம் பெற்றிருக்கிறோமா என்று நமக்கே தெரியும். நம்முடைய நோன்பினுடைய அந்தஸ்து என்ன, எப்படிப்பட்ட நோன்பு வைத்திருக்கிறோம், ஏதோ சாப்பிடுவதில்லை, குடிக்கிறதில்லை, மனிதர்கள் சேருவதில்லை, இதை வேண்டுமானால் நூறு விதமாக சொல்லலாம். ஆனால் நோன்புடைய இன்னும் பிறகான பல அம்சங்கள் இருக்கின்றனவே,
ஒவ்வொரு உறுப்புகளும் நோன்பு மறக்க வேண்டும் என்று. அந்த நோன்பு நம்முடைய உறுப்புகள் நோற்றதா, அதில் பாத்மாவுக்கு கிடைப்பதே ரொம்ப பெரிய அபூர்வமானதா இருக்கும். எனவே இப்படிப்பட்ட ஓகையான நோன்புகள், ஓகையான தொழுகைகள், நம்முடைய தொழுகை எப்படி இருக்கிறது? அல்லாஹ் சொல்லுவான், அத்தனை சலாக்கள் எதிர்த்தி என்னை ஞாபகம் செய்வதற்காக நீங்கள் தொழுங்கள், என்னை ஞாபகம் செய்வதற்காக நீங்கள் தொழுங்கள் என்று. கட்டியில் கட்டியதிலிருந்து இரண்டு ரெட்டாசோ நான்கு ரெட்டாசோ அசலாம அழைக்கும் என்று சொல்கின்ற அந்த நான்கு நிமிடம் ஐந்து நிமிடத்திலே நம்மில் எத்தனை பேருக்கு அல்லாஹ்வுடைய ஞாபகம் இருக்கிறது? எத்தனை பேருக்கு நாம் இப்போது என்ன ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்ற எண்ணம் இருக்கிறது? ருக்குவுக்கு போகிறோமா? புனிந்தவுடனேயே சுபஹான ரப்பியல்லாஹும் ஆட்டோமேட்டிக்கா நாவில் வந்துவிடுகிறது. எழுந்திருக்கிறோமா? ரப்பனாக நமக்கு வந்துவிடுகிறது. சஜ்தாவுக்கு போகிறோமா? சுபஹான ரப்பியல்லாஹு வந்துவிடுகிறது. நாம் பல ஆண்டுகளாக தொழுகும் தொழுது தொழுகையினுடைய சூறாக்கள், தொழுகையினுடைய தஸ்மீதுகள் எல்லாம் நம்முடைய யாபம் எங்கிருந்தாலும் சரி, எதையாவது நினைத்துக் கொண்டிருந்தாலும் சரி, ருக்குவிலே என்ன வர வேண்டுமோ அது வந்துவிடும், நிலையிலே என்ன வர வேண்டுமோ அது வந்துவிடும், இருப்பிலே என்ன வர வேண்டுமோ அது வந்துவிடும். இது எதற்குண்டான அடையாளம்? அந்த தொழுகைக்கு உள்ளே கூட அல்லாஹ்வை யாபகம் செய்வதற்காகவும் தான் அந்த தொழுகையில் கூட நாம் அல்லாஹ்வை யாபகம் செய்ய முடியும். அன்பானவர்களை பார்த்தவர்கள் சொல்லியிருக்கிறோம்னா, தொழுது கொண்டிருக்கும் பொழுது என்ன வார்த்தையை சொல்கிறோமோ அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன், அந்த எண்ணம் நமக்கு வர வேண்டும். அந்த ஒவ்வொரு வார்த்தையிலையும் இந்த வார்த்தையை நான் சொல்றேன், இந்த வார்த்தையை நான் சொல்றேன் என்று அந்த எண்ணம் வந்துவிட்டால், இன்ஷா அல்லாஹ் தஆலா இரண்டு ரக்காத்து, நான்கு ரக்காத்து, எத்தனை ரக்காத்தாக இருந்தாலும் அந்த தொழுகையுடைய வியாபாரத்திலேயே நாம் தொடர்ந்து முடிப்போம். ஆனால் அல்லாஹ் நம்முடைய தொழுகை இப்படிப்பட்ட ஓட்டையான தொழுகையாக இருந்தாலும், லோகரை தொழுதோமா கடமை நீங்கிவிட்டது, அசரை தொழுதோமா கடமை நீங்கிவிட்டது, மகரிபை தொழுதோமா கடமை நீங்கிவிட்டது. ஒருவர் கேட்டார் உத்தாரத்தில், அதுல லோகருடைய நான் பிரகாசத்தை தொழுதேன், அல்ஹம்து சூறா ஓதினேன், அதற்கு இணைப்பு சூறாவை ஓதினேன், ருக்கு செய்தேன், சஜ்தா செய்தேன், இருப்பு இருந்தேன், என்னுடைய தொழுகை கூடுமா என்றால் உடனே உஸ்தாது சொல்லுவார் தொழுகை கூடிவிட்டது என்று. ஏன்? அவர் அந்த வெளிப்படையான அந்த தோற்றத்தை பார்ப்பார். ஆனால் அதை தொழுது கொண்டிருக்கும் போது எப்படி தொழுதோம் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். எதற்காக இவைகளை எல்லாம் நாம் சொல்கிறோம் என்றால், தொழுகையாளியாக நமக்கு நான் தொழுகையாளியில் ஒரு விதமான பெருமை. குரானை அதிகமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற நமக்கு என்ன மாதிரி யார் குரான் ஓதுறா என்ற ஒரு விதமான பெருமை. ஆனால் இப்படிப்பட்ட பெருமைகள் வந்துவிடவே கூடாது. வந்துவிட்டால் நாமே நம்முடைய தலையில் அமைத்து அந்த சைத்தானை நடத்த, உன்னுடைய தொழுகை என்ன தொழுகை, உன்னுடைய நோன்பு என்ன நோன்பு, இதற்காக நீ பெருமைப்படுகிறாயே என்று சொல்லி சீதா சாதாவாக சாதாரணமான நபராக நம்மை கருத வேண்டும்.
இதற்கு பெயர்தான் பணிவு. இந்த பணிவு நம்முடைய ஒவ்வொரு இபாதத்திலும் வரணும். இந்த பணிவின் காரணமாக அல்லாஹ்விடத்தில் நம்முடைய அமல்கள் அங்கீகாரம் பெறுவதற்குண்டான பெரிய வாய்ப்பு இருக்கிறது. ஒரு பெரிய மனிதர் பதவியில் இருக்கிறார், அந்தஸ்தில் இருக்கிறார், நல்ல அன்பளிப்பு உயர்ந்த அன்பளிப்பை கொண்டு போனோம், கொண்டு போய் அவர்கள் சொன்னோம், ரொம்ப சாதாரணமானது, நம்முடைய அந்தஸ்து ரொம்ப பெருசு, தயவுசெய்து இந்த அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு சொல்லுவோம். அவர் சந்தோஷமா ஏற்றுக்கலாம், பாப்பா பல லட்சம் மதிப்புள்ள அன்பளிப்பை கொடுத்திருக்கிறானே, இதை போய் சாதாரணமானது என்று சொன்னானே என்று அவருடைய மனதில ரொம்ப பெரிய அந்தஸ்து வந்துடும். இன்னொரு வந்தார், ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கி வந்து ரொம்ப உயர்ந்த பொருளாதார சொல்லிருக்கிறேன், உங்களுக்கு வேற யாரும் அன்பளிப்பெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சாதாரணமா ஒரு 400 ரூபாய் 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து அன்பளிப்பை கொடுத்துட்டு வீட்டு வீடு கொடுக்கிறார். அன்பானவர்களே, அவர் போனதுக்கு பின்னால பார்த்ததுக்கு பின்னால பார்த்தா என்ன ஆகாரு, எவ்வளவு மோசமான கெஞ்ச பயிலா இருக்கும், வாங்கிட்டு வந்திருக்க 500 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு இதை ரொம்ப பெரிய அன்பளிப்பு என்று சொல்கிறானே. ஆகவே இந்த அடிப்படையில் இது நாம் சொல்வதற்காக சொல்லுவதுதான், நாம் அல்லாஹ்விடத்தில் அந்த இபாதத்து நிலையை கொடுக்கும் போது சமர்ப்பிக்கும் போது எல்லா சாதாரணமான நிறைய ஓகைகளும் ஒழித்தவர்களும் உண்டானே, என்ன முடிந்த அளவுக்கு ஒரு இபாதத்தை செய்திருக்கிறேன் அல்லாஹ் என்று சொல்லி நாம் அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரம் என்று சொல்லி நாம் ஒப்படைக்கும் போது அல்லாஹ்வுடைய அங்கீகாரம். முதல் விஷயம் சொன்னோம், அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கினால் நாம் இபாதத் செய்தோம், நோக்கம் மற்றும் நம்பிக்கை நீங்கள் அல்லாஹ்வுக்கு அடுத்து அடுத்து அதிகமாக சுக்ரு செய்ய வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவது விஷயம் சொன்னோம், அல்லாஹ்வுடைய அழகு அல்லாஹ்வுடைய யாரெல்லாம் கபூல் செய்யுது. மூன்றாவது விஷயம் தக்பீர் சொல்வது, நீங்கள் உடனே சரியில்லைன்னு சொல்லி நோன்பு விட்டுட்டீங்களா, ரமதான் முடிஞ்சு வைங்க, சிரமப்படுத்த மாட்டான்ல என்னுடைய அடியானே, உடம்பு நல்லா இருந்தா நோன்பு வச்சுட்டான், உடம்பு நல்லா இல்லைன்னா நோன்பு வச்சுட்டான் சொல்ல மாட்டான் அல்ல, உரியது தும்மல் இருக்கும் லேசை நாடுகிறான், வலா உரியது தும்மல் அசுர் கஷ்டத்தை நாடமாட்டான். உடம்பு நல்லா தான் இருக்குது, ரொம்ப தூரமான பயணம் போயிருக்கிறோம், ஊர்ல இல்ல, முக்கியமான விஷயம் அப்போது கூட சொல்றான் நோன்பு விட்டுடுங்க, பயணத்துல போய் வந்த வேலையை முடிச்சுக்கங்க, அதுக்கு பின்பு ஊருக்கு வந்து ரமலான் முடிந்து அந்த நோன்பு வைங்க, பயணத்திலையும் வேலையோட வேலையா சாய்ந்து போய் பட்டினியா இருந்து நீங்க நோன்பு நோக்கணும் கட்டாயம் இல்லை என்று சொல்றான். மாதம் என்பது 30 நாளாக ஒரு மாதமும், அது 30 ஆக இருந்தால் 30 நாள், 29 ஆக இருந்தால் 29 நாள். இந்த ஆண்டு அல்லாஹ்வுடைய நமக்கு 29 நாள் கொண்ட ஒரு மாதத்தை கடமையா ஆக்கியிருக்கிறான். இந்த வலிப்பு துணிதா வலிப்பு கத்திரல்லா அல்லாஹ் சொல்லுவான், அல்லாமா அதாக்கும் இந்த ஒரு மாத காலம் நீங்க நோன்பு நோக்கணும்,
பன்னிரண்டு மாதத்துல என்று நான் உங்களுக்கு ஒரு சரியான ரூட்டை காமிச்சிருக்கிறோமே, நம்மள அல்லாஹ் தான படைச்சிருக்கிறோம். நம்ம உடல் வாகு உடல் வீதி அது எப்படிப்பட்டது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். எனவே அல்லாஹ் சொல்வான், பன்னிரண்டு மாதங்கள் அதில் ஒரு மாதத்தை பகல் காலத்துல மற்ற காலங்களில் இருப்பதை போன்று இல்லாம ஓய்வு கொடுங்க, அதுதான் உங்கள் உடல்நலத்துக்கு நல்லது போன்றது நல்லது என்பதை போன்ற கருத்துக்களை உள்ளடக்கி அல்லது மனோ இச்சைகளை அடக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய அடியார்களை ஏழைகள் எப்படி கஷ்டப்படுகிறார்கள் பசியா பக்தியா என்பதை செல்வந்தர்களை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காக சமய காரணங்கள் அதாகும். அந்த வாய்ப்பை உங்களுக்கு தந்து அதை உறுதிப்படுத்துவதற்கு உண்டான ஒரு தௌசியத்தையும் தந்தான் என்பதற்காக அல்லாஹ் அதாகும். வீட்டு தப்பியிருந்தா அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் لا اله الا الله الله اكبر الله اكبر ولله الحمد دائمًا இதோ கடந்தா சந்தர்ப்பமாக அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க, நாம அல்லாஹ்வுக்கு சொல்றோம் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வே சொல்லிட்டான், ரமலான் முடிஞ்சுவிட்டது, சௌவாவுடைய சிறை தென்பட்டால் தென்பட்ட அந்த நேரத்தில் இருந்து பெருநாளுடைய தொழுகை முடியும் வரை இந்த தக்பீர் இது தக்பீர் அல்லாஹ் தக்பீர் இப்போ தக்பீர். ஆகவே தக்பீர் என்றால் எல்லாரும் சேர்ந்து சொன்னாதான் தக்பீர் அப்படின்னு கணக்கு போட்டாருங்க. போகும்போது வரும்போது இப்ப நம்ம போகிறது அப்பவும் தக்பீர் சொல்லிட்டு போகணும், இதுக்காக போதும் தக்பீர் சொல்லிட்டு வரணும். இந்த ஈதுல் ஃபித்ருடைய அந்த தக்பீரை சத்தமாக சொல்வது ஒரு சுன்னத்தாக இருக்கு. ஈதுல் அல்ஹாவுடைய தக்பீரை அது மெதுவாக சொல்வது ஒரு சுன்னத், இது சத்தமாக சொல்வது ஒரு சுன்னத்தாக இருக்கு. எனவே இந்த தக்பீர் இந்த தக்பீருல்லாஹ் அலாமாதாக மூன்றாவது விஷயம் தக்பீர் சொல்வது பிறை மாற்றத்திலிருந்து பெருநாளுடைய தொழுகையை தொழுது முடிக்கின்றவர். நான்காவது ஒரு விஷயம் அன்பானவர்களே பதக்கத்தில் கிட்டும் நான் ஜும்மாவுடைய பயணம் சொல்லியிருக்கிறேன், ஜகாத் ரமலானில் கடமை இல்லை, அது எப்போதும் கடமையா ஆகும். நாமாக ஒரு வாழ்க்கை உண்டாக்கியிருக்கிறோம் நிறைய சாபு கிடைக்கும் சொல்லி, ஆனா இந்த ரமலானிலே கடமையா ஆகுவது ரமலான் முடிந்த உடனே பெருநாளுடைய காலையில பதிவுக்கு பார்த்து சொன்னதிலிருந்து தொழுவதற்கு முன்பு சதப்பதில் சித்தரை கொடுத்து விடுவது நமக்காக கொடுக்கணும், நம்முடைய வயது வராத பிள்ளைகளுக்காக கொடுக்கணும், நம்முடைய மனைவிக்காக கொடுக்கிறோம். அதெல்லாம் நாம் செய்யக்கூடிய உபகாரம், ஏனென்றால் நம்முடைய மனைவி நிறைய நமக்கு உதவுறார், கடமை இல்லாத எவ்வளோ விஷயங்களை செய்கிறார். அந்த அடிப்படையில நாமும் நிறைய உதவிகள் செய்ய வேண்டியிருக்கு. ஆனா கடமை நமக்கு நாம் கொடுக்கணும், யார் பாதுகாவே அந்த செய்திகளுக்கு நம்ம கொடுக்கணும். இந்த சதப்பதில் பிடித்தது யார் மீது கடமை, ஜகாத் யார் மீது கடமையோ அவர்களின் மீது மட்டுமல்ல அவர்களின் மீதும் கடமை. ஜகாத் கடமை இல்லை, ஆனா இன்னைக்கு அன்றாட தேவைகள் போக 23,000 சட்ட ரூபாய் இருந்துச்சுன்னு சொன்னா பணம் இருந்தாலும் சரி, அதற்கு உண்டான சாமான்கள் பல வர சாமான்கள் இருந்தாலும் சரி, குர்பானம் உண்டான சட்ட தொடர்பு ஒரு ஆண்டு கழிய வேண்டும் என்ற அர்த்தமும் அல்ல. அது அத்தியாவசிய பொருளை விட கூடுதலான பொருளாக இருந்து விட்டாங்க. அந்த அடிப்படையில ஜகாத்து கடமையானவர்களை விட சதத்திற்கு கடமையானவர்கள் ஏராளமானவர்கள் இருப்பார்கள். எனவே சதத்திற்கு சீக்கிரம் அது கொடுப்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அன்பானவர்களே இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. இன்னைக்கு நம்ம குளிச்சிருக்கிறோம் எல்லாரும், இன்ஷா அல்லாஹ் குளிக்க வேண்டாமா கதி பல்பத்தினால குளிப்போம். ஆனா இந்த குளிப்பை பெருநாளைக்காக குளிக்கிறேன் என்ற அந்த எண்ணத்தை கொண்டு வந்தா அதுக்கு சவாபம் சுமத்தான குளிப்பு.
எந்த ஆளாக இருந்தாலும் வெள்ளிக்கிழமை அப்படித்தான், எல்லாரும் வெள்ளிக்கிழமை குளிப்பாங்க. ஆனா வெள்ளிக்கிழமையுடைய அந்த குளிப்பு குளிக்கும் போது நான் ஜும்மாவுக்காக குளிக்கிறேன் என்ற எண்ணத்தோட குளிக்கிறேன். பெருநாளுடைய அந்த குளிப்பு குளிக்கும் போது பெருநாள் தொழுகைக்காக குளிக்கிறேன், அப்போதுதான் அந்த சுண்ணத் உண்டா சொல்வாங்க. ஜும்மாவுடைய அந்த குளிப்பு இருக்கிறேன், முடிந்த அளவுக்கு முடிந்த அளவுக்கு எந்த அளவுக்கு ஜும்மாவுக்கு நம்ம கல்யாணத்துல போற போறோமோ அந்த நிறக்கத்துல குளிச்சுட்டு வாங்க. அதுக்கு முந்தி குளிச்சாலும் ஜும்மாவுடைய வீட்டுல குளிச்சா போறோம். ஆனா சிறப்பிலும் சிறப்பு என்னன்னு சொன்னா, காலையில பதிக்கொண்டவனையே குளிச்சுறதை விட ஒரு 11 மணிக்கு குளிச்சிட்டு ஜும்மாவுக்கு தயாராகி பள்ளிவாசல் வருவது இருக்கிறது, அது சுண்ணத்திலும் சுண்ணத்தாக இருக்கிறது. எனவே நாம் குளித்து வந்திருக்கிறோம். ஆடைகள் விஷயத்திலையும் புதிய ஆடை ஒருத்தமை என்பது கட்டாயம் இல்லை, இருக்கிற ஆடை நல்ல ஆடை. ஆனா அல்லாஹ் நிறைய செல்வத்திற்கு கொடுத்திருக்கிறதுனால புதிய ஆடைகள் வாங்குவதற்கு ஏழைகளாக இருந்தாலும் புதிய ஆடைகள் வாங்குவதற்கு உண்டான காசு வளங்கள் வச்சிருக்கிறாங்க. எனவே ஒரு புதிய ஆடை அல்லது இருக்கிற ஆடைகள்ல சிறந்த ஆடை எடுத்து வருவது அது ஒரு சுண்ணத்தாக இருக்கு. போகின்ற பாதை ஒரு பாதை, வருகின்ற பாதை ஒரு பாதை, இது ஒரு சுண்ணத்தாக இருக்கு. எந்த தெருவாக நம்ம போனோமோ அந்த தெருவு இல்லாமல் ஒரே ஒரு தெருவாயாவது கொஞ்சம் மாற்றி வருவதற்குமே அது சிறப்பிற்குரியதாக இருக்கு. இன்ஷால்லாஹ் போகுவதற்கு முன்பு ஒரு 3 பேரித்த பழங்கள் சாப்பிட்டு போகிறது ஒரு சின்னத்தாக இருக்கு. அச்சு பிறநாள்ல கொழுப்பு முட்டு தோன்று சாப்பிடுவது சின்னத்து, நோன்பு பிறநாள்ல சாப்பிட்டுட்டு கொழுவு போறது சின்னத்து. அந்த சாப்பிட்டுலையும் ஒரு 3 பேரித்த பழத்தை சாப்பிட்டு போவது ஒரு சின்னத்தாக இருக்கிறது. அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காண்பித்த, அவர்கள் சொல்லி காண்பித்த சுண்ணத்தான பிரகாரம் நாம் செயல்பட்டு அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்று நம்முடைய அமல்களை எல்லாம் அல்லாஹுடைய பதவியை பெற்று நாம் செயல்பட தௌஃபீக் செய்வானாக. வாசிருக்காவான இங்கிருந்து 6:30 மணிக்கு புறப்படுவோம், 6:30 மணிக்கு புறப்படுவோம், 7:30 மணிக்கு பயணம் ஆரம்பம். ஜனங்கள்லாம் வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் முந்தைய பயணம் ஆரம்பமாயிடும். இன்னும் ரொம்ப கரெக்டாக வரணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் எதிர்பார்த்து உட்காந்தாலும் காசு கொடுக்கலாம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் 7:30 மணிக்கு தொழுகை நடக்கும். அல்லாஹ் கபூல் செய்வானா.